இது போட்டுட்டு ஃப்ரை பண்ணா நம்மளுக்கு ஒரு கலர் கிடைக்கும். தண்ணி ஊத்திட்டு மிளகாய்த்தூள் போட்டா நம்மளுக்கு இன்னொரு கலர் கிடைக்கும். கலர் கிடைக்கும். அதனால முன்னாடி ஃப்ரை பண்ணும் போதே மிளகாய் பொடி போட்டுருவோம். ஓகே, நீங்க ஏதோ நிறைய மிளகாய் தூள் போட்ட மாதிரி தெரியுது. எவ்வளவு அளவு? 3 ஸ்பூன்ஸ். 3 ஸ்பூன்ஸ் மிளகாய் இது. ஆமா, ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணனும், புளி ஆட் பண்ணனும். அந்த இட்லி போட்டோம்னா அது கொஞ்சம் காரம் அப்படியே, அதனால நமக்கு கரெக்டா இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிட்டோம்னா இந்த ரெட்டிஷ் கலர் வந்துட்டோம்னா நம்ம புளியா. சூப்பர். ஓகே, ஸோ புளி ஊற்றினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர், அந்த கலர் சூப்பராக இருக்கு இல்லையா? கலர் வந்துச்சு. இது நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அந்த இட்லிக்கு பதில் ஈரல், நெஜ ஈரல், நெஜ ஈரலே போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஓ ஓகே, இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸோ இது பேசிக்காக வந்து ஒரு ஈரோடு டிஷ். ஈரோடு டிஷ். அந்த ஊர் வந்து சொன்னீங்க பள்ளி, பள்ளிப்பாளையம். ஸோ அந்த ஊர் டிஷ் இல்லையா? இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் அந்த திக்னஸ் கம்மியாக இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால், தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, வாவ் வாவ், தட் லுக்ஸ் லவ்லி. ஓகே, சோ அந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணத மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா? ஆமா, சூப்பர். ரொம்பவே டிஃபரண்டான டிஷ்ஷா இருக்கு இது. சோ இப்ப கொதி வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அடுத்த கட்டத்துல என்ன பண்ணணும்? கொதிச்சிட்டு இருக்கும் போது நம்ம இந்த இட்லியை கட் பண்ணிடலாம். அந்த இட்லி எப்படி கட் பண்ணோம்னா, நம்ம அந்த கோட்டோட லிவர், அந்த ஈரல் இருக்கு இல்ல, அந்த ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொதி வந்துகிட்டே இருக்கு, அண்ட் இவங்க வந்து ஒன் பை ஒன் கட் பண்ணி இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும், அதை இடத்துல போடணுமா? அவ்வளோதானா? ஆமாம், இப்போ இந்த இட்லியை வந்து ஈரல் ஷேப் கட் பண்ணியாச்சு. இந்த மீன் குழம்புல மீன் போடுவோம்ல, அந்த மாதிரி எஃபெக்டா? எஸ். ஓகே, பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ ஒரு பச்சை பயிரில் ஒரு இட்லி செஞ்சு, அண்ட் அதில் வந்து ஏதோ ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? சைவ ஈரல் குழம்பு. குழம்பு, சைவ ஈரல் குழம்பு. ஓகே, ஸோ இது எவ்வளோ நேரம் இப்போ ரெஸ்ட் ஆகணும்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 minutes கொதிச்சுச்சுன்னா அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையும் அந்த இட்லி வந்து இட்லி அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த எல்லாமே சேர்ந்து அந்த இட்லி பிளெண்ட் ஆகி அப்படியே இட்லியை ஃபுல்லாகவே அந்த மசாலா கிரேவி எல்லாம் உள்ளே இறங்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நன்கு வதக்க வேண்டும். பின்பு புளி கரைச்சல், தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட வேண்டும். பின்பு முளைக்கட்டிய இட்லி சேர்த்து வேக வைத்து கொத்தமல்லி தூவி இறக்கினால் சைவ ஈரல் குழம்பு தயார். கறி வடகம்: ஒரு தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, புளி, எலுமிச்சை பழ அளவு, தேங்காய் துருவல் 1/2 கப், கட்டை பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு சிறிதளவு, உளுத்தம் பருப்பு 1/4 தேக்கரண்டி. ஓகே, ஸோ ஸ்பெஷலான தேங்காய் கறி வடக துவையல் அதுக்கு தேவையான பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். சொல்லாமா? அந்த லைட்டர் கொடுங்க. ஓகே, எண்ணெய் விடணும். ஸோ எண்ணெய் அப்படின்னா எல்லாருக்குமே ஃபார்ச்சூன் சன்லைட், ரிஃபைன் சன்ஃபர் எல்லாம் ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இது எவ்வளோ ஸ்பூன்மா போடுறீங்க? 1/2 டேபிள்ஸ்பூன். 1/2 டேபிள்ஸ்பூன். ஓகே, இது போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய், பச்சை மிளகாய். ஓகே, எவ்வளோ கட் பண்ணுங்க? 3 பச்சை மிளகாய் இல்லையா? பெருசாக இருந்ததுனால 3, சிறுசாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய். ஓகே, இந்த புளி, ஓகே, ஸோ பச்சை மிளகாய் 3 போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் புளியும் போட்டிருக்கீங்க இல்லையா? அப்புறம் தேங்காய், தேங்காய் துருவல். ஓகே, துவையல்ல யூஸ்வலா தேங்காவை வதக்கணும்
அப்படின்னு ஒரு ஒரு ரூல் இருந்துச்சுன்னா ஓகே, தயவு செய்து நீங்க வந்து துருவி போடுங்க. ஆனா இப்போ தேங்காய் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மேல வந்து சூடு படக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அது படலாம். தட் இஸ் ஒன்லி தேங்காய் பால். தேங்காய் பால், ஓ ஓகே. சோ பச்சை மிளகாய், புளி, அதுக்கப்புறம் தேங்காய் இல்லையா? ஓகே, நைஸ். இப்போ சின்ன மிக்ஸி எடுங்க. ஓகே, இந்த கறி வடகம். கறி வடகம் இது எவ்வளவுமா போடுறீங்க? இது நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன், ஓகே. ஓகே, கறி வடகம் ஒரு டேபிள் ஸ்பூன். அதாவது ரெண்டு சாய்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து இந்த பெருங்காய பொடி இருக்குல்ல, பெருங்காயம், அது வந்து ஒண்ணு நான் பொரிச்சு இதுல போடலாம். பொரிச்சு போடுறீங்க, ஓகே. இல்லன்னா பொடியா போட்டு டைரக்டா இதுல போடலாம். இப்ப என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன், இருங்க இருங்க, நான் என்ன பண்ண போறேன், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. பெருங்காயம் இல்ல, பெருங்காய தூள் இருந்தாச்சுன்னா பரவாயில்ல இல்லையா? ப்ராப்ளம், அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, பொரிஞ்சதுன்னா உங்க அரைகிறது ஈஸியா இருக்கும். இப்ப தேவையான உப்பு போட்டுருங்க. ஓகே, நல்லா அரைச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற விடுங்க. வதக்கி வச்ச இந்த மிக்சர் வந்து இப்ப நல்லா ஃபைனா அரைக்க சொல்றாங்க, அரைச்சிடலாம். சூடு சூடு எடுங்க. வா, ஹீட் ரிலீஸ் பண்ணு. ஓகே, இப்ப பாருங்க, இங்க நான் அடுப்பு ஆன் பண்ணி தண்ணி ஊத்திக்கங்க. கொஞ்சமா தாளிக்க போறேன். ஓகே, ஃபார்ச்சூன் ஆயில்ல தான் தாளிக்கிறேன். வாவ், சூப்பர். இட்ஸ் எ வெரி லைட் ஆயில் அண்ட் உங்களுக்கு அந்த எண்ணெயோட அந்த ஒரு ஹெவினஸ்ஸே இதில் ஃபீல் பண்ணுறது இல்லை. அதனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. சப்போஸ் ஐயோ பார்த்து பார்த்து விடணும், ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா நோ ப்ராப்ளம். கடுகு உளுத்தம் பருப்பு. ஓகே, சோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துவையல் இங்க அழகா ரெடி ஆயிட்டே இருக்கு. அந்த பக்கம் வந்து அவங்க தாளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஐட்டா ஓகே, ஸ்பூன் எடுத்துருங்க. ஓகே, தேங்காய் கறி வடக துவையல் அம்மா வந்து சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அது எவ்வளவு அழகா பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. தேங்காய் கறி வடக துவையல் செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய், பச்சை மிளகாய், புளி, தேங்காய் துருவல், கட்டி பெருங்காயம் சேர்த்து வதக்கிய பின் கறி வடகம் சேர்த்து அரைக்க வேண்டும். பின்பு மற்றொரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளித்து இறக்கினால் சுவையான தேங்காய் கறி வடக துவையல் தயார். சோ தேங்காய் கறி வடக துவையல் அது எவ்வளவு அழகா பண்ணாங்கன்றது நீங்க பாத்திருப்பீங்க. சோ இப்ப அடுத்து வந்து டேஸ்ட் பண்ணியே ஆகணும். டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்ட் பண்ணிடலாமா? புளிப்பும் சரி, காரமும் சரி, எல்லாமே தூக்கலா இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க.